ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு கொண்டி ஃபோர் இன்ட்ரெண்ட் சென்ஸோ இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சாஸ்கிரைப் பண்ண வந்து சஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் கம்பெனிக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூரியா அவர்களுடைய லைன் அப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் எஸ் ஜே சூரியா இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்டான ஒரு வில்லனாகவும் அண்டு பலர் மனசில் ஹீரோவாகவும் வளம் வந்துட்டுருக்க ஒரு நபராக இருக்காரு ஸோ அந்த வகையில் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு இருக்கிற அப்ஸை பார்த்தோம்னா அப்பா மனுஷன் வேற மாதிரியான லைன் அப்ஸ் வச்சுருக்காரு கண்டிப்பாக இது அவரோட பீக்கான வருஷமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்குது அப்படி என்னடா லைன் அப் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல இந்தியன் டூ அண்ட் த்ரீ உலகநாயகன் கமல்ஹாசன் கூட அண்ட் அடுத்ததாக ராயன் படத்துலையும் நம்ம எஸ் ஜே அவர்கள் நடிக்கிறாங்க தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி போஸ்ட் வந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் சிக்ஸ்டி டூவில் வந்து சியான் விக்ரமோட நடிக்கிறாங்க அண்ட் அதுக்கடுத்து தான் கவினோட ஆறாவது படத்துலேயும் நடிக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க அண்ட் நம்ம விக்னேஷ் சிவன் டேரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்ஐசி அந்த படத்துலையும் நம்ம எஸ் ஜெ அவர்கள் இருக்காங்க ஆனால் என்னடா சொல்கிறேன் எல்லா படத்துலையுமே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் முடியலை இன்னும் இருக்கு லிஸ்ட்டு அண்டு நம்ம ராம் அண்ட் சங்கர் அவங்க கூட்டணியில் இயக்கப்பட்டிருக்க அண்ட் எடுத்துகிட்டு இருக்க கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்துலேயும் நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் இருக்காங்க அண்ட் இதெல்லாம் போகட்டும் சரி விடு வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்குல நேச்சுரல் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்க நாணி அவர்கள் கூட சரி போதா சனிவாரம் அப்படின்ட்டுன்னு ஒரு படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலாக நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவருடைய ஓன் டைரக்ஷனில் அவரே இயக்க இருக்கிற படம் தான் கில்லர் இந்த படத்துலையும் அவர் தான் லீட் ரோலாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் போயிட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் டேரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவங்க கூடயும் ராஜமுருகன் கூடயும் ஒரு லீட் ரோல் நடிக்கிறதுக்காக பேச்சு வார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எஸ்ஜே சூர்யா கண்டிப்பாக அவரோட பீக் லெவலில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு அந்த ஃபீல் இந்த நியூஸை பார்க்கும்போது ஃபீல் ஆகுதா அப்படின்றது கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இதோட இந்த வீடு முடிச்சலாம் ஓகே டேக் கேர் பை